என்ன கேட்டது சார், நீங்கள் தானே சார் டிராஃபிக் சார். ஆமாம், என்னதுங்க? இல்லைங்க சார், உங்களுக்கு பார்த்துட்டு போன வந்துருக்கேன். பார்த்துக்கியா? சரி போ. டிராஃபிக் ராமசாமிக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் இருக்குன்னா சட்டம்னா எல்லாம் காட்டுவார். நீ சும்மா அவன் விளையாட்டுலாம் கிடையாது. அவருக்கு ரோல் மாடல் சுந்தர சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியங்கிற ராஜாஜி கலைஞர சந்திக்கும் போது தான் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து எனக்கு சொல்கிறாரு. கூட இவர் இவர் தான் டிராஃபிக் ராமசாமி விடாரு. இவர் தான் டிராஃபிக் ராமசாமியா? எப்போதாவது போக்குவரத்து நெரிசலில் சிக்கி கொண்டால் எனக்கு டிராஃபிக் ராமசாமி பேர் தான் நினைவுக்கு வரும். அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இப்போதைய தமிழக முதல்வர் அவர் கூப்பிட்றாங்க அவங்க வீட்டில். பேர்சு கூப்பிட்றாங்க. அவர் சொன்னால் இவர் வந்து ஜெயலலிதா அம்மா பேனர்லாம் வந்து துணிச்சலாக அவங்க வீட்டுக்கிட்டே போய் கிழிச்சிட்டு வருவாரு. அது மாதிரி இருக்குங்க. அது உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, ஜெயலலிதா பேனர் மட்டும் போய் கிழிச்சாரு, நம்ம தலைவர் பேனர் கலைஞர் பேனர் மட்டும் தான் கிழிச்சிருக்காரு. ஒருத்தக்கிட்ட டக்குன்னு சொன்னாங்க. எனக்கே ஒரு சிரிப்பும் ஒரு ஆச்சரியமாகிடுச்சு. பரவாயில்ல, இவ்வளோ போட்டால் பேசுகிறாங்க, நம்ம தலைவர் கலைஞர் பேனர் கூட தான் கிழிச்சிருக்காரு. இவர் எந்த பேனர் தான் விட்டு வச்சிருக்காரு? தலைவர் பேனர் மட்டும் இல்லை, கோயிலில் இருக்கிற சாமி பேனர் கூட கிழிச்சுவார். ஒரு பெருமாள் பேனர் வச்சுருந்தாங்க, நேராக போய் கிழிச்சாரு. என்ன சார் சாமி பேனர்லாம் கேட்டேன், சாமியை மட்டும் தான் நான் தப்பு தப்பு தான்டா உணர்த்துவார். அந்த ப்ரெஸ் மீடியா மீட்டிங் நடக்கும்போது இவரை தான் சீஃப் கெஸ்ட்டாக போட்டுருந்தாங்க. என்ன பண்ணாங்க ப்ரெஸ்ஸில் இவருடைய ஃபோட்டோ போட்டு பேனர் இஷ்டம். இவர் பண்ணிக்கிறேன். அவர் வந்து கிழிக்கு வந்தார். நான் சொன்னேன் இது அசம்பாயி சா சொல்லி போட்டு தடுக்க நிற்க வச்சோன்னே ஏன்டா மரணம் பண்ணுறேன் பேனர்லாம் வைக்க கூடாதுன்னு என் போட்டு எல்லாமே கிழக்கு வந்து கிழக்கு போட உடனே கேட்டேன். அப்புறம் அந்த ப்ரெஸ் கார்லாம் கூப்பிட்டு அவங்கள்ட்ட சண்டை போட்டு தகர அப்படின்னு பேனர் உடனே கேட்டினார். அந்த ஒரு தாக்கத்தில் போது அந்த மீன் பாடி வண்டியில் மோட்டர் போட்டாங்க. கேஸில் வழக்கெல்லாம் திறந்து ஜெயிச்சு இது பண்ணும்போது தான் ஒரு மீன் பாடி மோட்டர் வந்து அந்த ஒரு வடதுக்குன்னே குத்திட்டான். அது எந்த வருஷம் நடந்த கேஸ் தெரியாது, ஆனால் அதனால் ஒரு வடதுக்கு போச்சு. அது நல்லா தெரியும். தான் ஒரு கண்ணியே எழுந்திருக்கு. வணக்கம் சார். வணக்கம். மறைந்த சமூக ஆர்வலர் டிராஃபிக் ராமசாமிக்கு முதல்ல ஆழ்ந்த இரங்கல்கள். நீங்கள் அவர் கூட ரொம்ப வருஷம் பயணிச்சிருக்கீங்க. கேஆர் ராமசாமியாக இருந்தவர் டிராஃபிக் ராமசாமியானது எப்படி சார்? அவருடைய கேஆர் ராமசாமி இருந்த டிராஃபிக் ராமசாமி எப்படி வந்து கேட்டேன்னா, அவர் வந்து நான் சந்தித்தது 2009. அதுக்கு முன்னாடி அவர் டிராஃபிக் ராமசாமி பெயர் பட்டெல்லாம் வந்துச்சு. அதாவது அவர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு ஹைகோர்ட் ஜங்ஷனு, பாரிஸ் காரோட பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன், ரோட்டில் வண்டியெலாம் போவோம். எப்பயுமே அந்த பூக்கடை ஜங்ஷனோட தெரியும், பாரிஸ் காரோட ஒரு டிராஃபிக்காக இருக்கும். அப்போ அவரே தன்னார்வத்தோடு செஞ்சு பொதுமக்களுக்காக இருந்துட்டு அந்த டிராஃபிக் சிக்னல் வந்து ஒழுங்குபடுத்தி வண்டி அனுப்புறது தான், ஆளுகள் நடைபாதை அனுப்புறது தான், இது ஒர்க் பண்ணும்போது தான் அப்படியே கொஞ்சம் சர்வீஸ் பண்ண அவர் பிறகு டிராஃபிக்கை க்ரியேட் பண்ணி மக்களுக்கு சேவை செய்யலாம். அவருக்கு டிராஃபிக்கோட பேர் வருது. இப்போ பொதுநல வழக்குனாலே அவர் தான் ஞாபகத்துக்கு வருவார் நம்ம எல்லாருக்கும். அவர் போட்ட முக்கியமான வழக்குகள்லாம் என்னென்ன? அவர் போட்ட முக்கியமான வழக்கு வந்துட்டு வயலேஷன் பில்டிங், நடைபாதையில் கடை வைக்கிறது, அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த டிஜிட்டல் பேனர், அப்புறம் மீன் பேனரில் சட்டத்துக்கு அப்புறம் மோட்டர் இது பண்ணுறது, அப்புறம் ஏரி குளங்களை ஆக்கிரமிக்கிறது, அப்புறம் தான் மணல் கொள்ளையடிக்கிறது, அப்புறம் கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது, இது மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போடுவாங்க படம். அவர் வந்து யாருக்கும் யோசிக்கிறதே கிடையாது, பயப்படுத்தும் கிடையாது. அவருக்கு தவறு பட்டுச்சுன்னா வச்சுக்கலாம், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். எம்ஜிஆர் பாடின பாட்டுக்கு உதாரணமாக நிஜ வழக்கில் வாழ்ந்து காமிச்சிருக்காரு. அவர்கிட்ட வந்து பிரசிடென்ட் இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் சரி, கவர்னர் இருந்தாலும் சரி, தவறுனு ஒரு ஆதாரம் கூட தெரிஞ்ச உடனே அதை உடனே டைப் பண்ணி கோர்ட்டில் கொண்டு போய் ஸ்பெஷலாக ஒரு வழக்கு கொடுத்தா ஒரு வேலை பார்க்குறேன்னு பயப்பட்டார். இப்போது பேனர் வழக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு வழக்கு, அதில் நிறைய பேரோட தலைவர்களோட பேனர்கள்லாம் கிழிச்சிருக்காரு. அப்போது நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லுங்கள். தலைவர் பேனர் மட்டும் இல்லை, கோயிலில் இருக்கிற சாமி பேனர் கூட கிழிச்சுவார். உடனே கேட்ட பணங்கள் பார்க்க வரும்பொழுது ஏதாவது ஒரு கோயில் ஃபங்க்ஷன், அம்மன் கோயில் பேனர், ஒரு பெருமாள் பேனர் வச்சுருந்தாங்க, நேராக போய் கிழிச்சார். என்ன சார் சாமி பேனர்லாம் கேட்டேன், சாமியை மட்டும்தான் நான் தப்பு தப்பு தான்டா உணர்த்துவார். அது மாதிரி தலைவர் பேனர் கிழிக்க பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருந்தாலும் சொல்கிறேன். போயஸ் கார்டனில் போயிட்டு புரட்சி தலைவர் ஜெயலலிதா அப்போதைய முதலமைச்சர் அவங்களுடைய பேனர் வந்து டைரெக்டாக கிழிக்கிறார். அந்த ஸ்பாட்டில் நான் இருக்கேன், அந்த ஸ்பாட்டில் நான் இருக்கேன். அப்போ வந்து அந்த இடமே ஒரு பதட்டமான சூழ்நிலை ஆயிடுச்சு. ப்ரெஸ் ரிலீஸ்லாம் பின்னாடி போயிட்டாங்க, போலீஸ்லாம் அலர்ட்டாக ஒரு மாதிரி பதட்டமாகிச்சு. இருந்தாலும் நம்ம அவர் கூட இருக்கலாம் தைரியமாக நான் ஃபோட்டோ வேண்டாண்டாரு, நான் உடனே ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தேன். ஆனால் அவர் நானே கொஞ்சம் என் கைகளில் கொஞ்சம் ஷிவரிங் ஆச்சு. என்னப்பா அது எங்கே இது பண்ணிக்கிறீங்க? அப்போ தான் நேரம் ஒரு ஐஎஸ் வந்துருங்கிட்ட வராது டீக்குன்ற ஐஎஸ் தெரியாது, அப்போ டீக்காக வராடுங்கிட்ட
நீங்கள் யார் சார் கேட்குறாரு? நான் சாரோட அசிஸ்டண்ட்டா. அவர் மட்டும் நீ அவர்கிட்ட பேசுகிறேன் வேலையை மட்டும் போட்டுறாரு. இல்லை சார், கேட்குற பதில் சொல்ல இல்லை, கல்லூரி வேலை தேவையில்லை, அவருக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குது. அப்போ தான் புரியுது இவனை எங்கேயா புஷ் பண்ணி போகிறாங்க காரணம் சொல்லி சப்போர்ட்டிங்காக அவன் பேச சொல்கிறான் சொல்கிறேன். அப்போ தான் சொன்னான், உங்கள் பேர் என்ன கேட்டார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். இல்லை உங்கள் பேர் சொல்லுங்கள் சார், என் பேர் அனந்த்குமார் அப்படிங்களா. உங்கள் ஃபோன் நம்பர் கூட கேட்டார். ஏன் நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்க, நாங்கள் யாரும் பார்த்தா தெரியல. என்ன சார் யூனிஃபார்ம் போட்டுருந்தா சொல்லலாம், மூணு ஸ்டார் போட்டு ஏசி சொல்லலாம், அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு ஒரு ஸ்டைல்ஸ் உங்களுக்கு மஃப்டி எப்படி சார் சொல்கிறது. ஆனால் சம்திங் நீங்கள் ஆஃபீஸர் தெரியுது, அதான் இருந்தாலும் தரேன். இது என்னுடைய பெயர் ஆனந்த்குமார் பூமை, விசிட்டிங் கார்டு இருக்குது, கீழே மெயில் ஐட்டெலாம் கொடுக்குது. இந்த கார்டை கொண்டு போய்ட்டு நீங்கள் கார்டனுக்குள்ள இருக்க நம்ம மாண்புக தமிழக முதல்வர் சிஎம் கையிலே கொடுங்க. என் நேமை டைப் பண்ணி பாருங்கள் நெட்டில் கம்ப்யூட்டரில். அப்போ நான் யாரும் உங்களுக்கு தெரியும். நான் கூட கார்டு தான் நீங்களே அவங்க கூட சொல்லலாம். இல்லை சார் தெரிஞ்சுங்க, அப்போ தான் நான் யாரும் உங்களுக்கு தெரியும். நீ யாருடா? நான் எம்ஜிஆர் ஃபேன், எம்ஜிஆர் பக்தர், எம்ஜிஆர் ரசிகர், எம்ஜிஆர் எனக்கு தெய்வம் சொல்லி போய் பாருங்கள். அப்படின்னா கட் ஆஃப் எத்தனை முடிச்சு போச்சு, அப்புறம் பேனர் கழிச்சாலும் வந்தோம் நேரம் போய்டும் போயிட்டு. அப்போ வந்து நிறைய டிவி சேனல் பத்திரிகைலாம் எடுத்துகிட்டு ஹிந்துவில் வந்து ஒரு பெரிய காலம் கட்டியே போட்டாங்க அவர் பேனர் கிளிக்கிற மாதிரி எடுத்தார். அவர் ரொம்ப வருஷமாக சோசியல் ஆக்டிவிஸ்ட்டாக இருந்திருக்காரு. அவருக்கு ஆன ரோல் மாடல் அப்படின்னா அவர் யாரை சொல்லி நினச்சிருக்காரு டிராஃபிக் ராமசாமி அவர்கள்? அவருக்கு ரோல் மாடல் சொல்கிறது சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியங்கிற ராஜாஜி, அவருடைய குரு அதான் சொல்கிறார். நான் ராஜாஜி சிஷியன், ராஜாஜியோட வடிகட்டத்து கூட நினைக்கிறேன். அந்த காலத்தில் என்னை பார்த்துட்டு சொல்கிறேன், நீ பெரிய ஆளாக ஒரு சமூக சேவரம் சொல்லி என்னை வாழ்த்தினார். அவருடைய அசிஸ்டண்டாகவும் இருந்திருக்கார் அவர். அவர் மந்திரியாக இருக்கும்பொழுது அவருடைய அசிஸ்டண்டாக இருந்திருக்கார் அவர். ஓகே, நீங்கள் எப்போ முத முதல்ல டிராஃபிக் ராமசாமியை மீட் பண்ணீங்க? உங்களுக்கும் அவருக்குமான உறவு என்ன? அவரோட சமூக அலுவலர், நான் எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆர் ரசிகர்னா அந்த சினிமா பாட்டு டான்ஸ் எல்லாம் கிடையாது. அவருடைய தத்துவங்கள் கொள்கைக்கு வந்து எனக்கு ரொம்ப கவனம் எடுத்துருக்குது, அதனால் அவர் ரசிக்கிறேன். அவரோட போகும்போது அவருடைய சோஷியல் ஒர்க்கு, பயப்படாமல் அச்சப்படாமல் துணிச்சல வழக்கம் தொடர்றது, எந்த ஒர்க்காக இருந்தாலும் யாருக்கும் எதுக்கும் எதிர்பார்க்குறதே கிடையாது. தான் உண்டு தான் வேறையும் அந்த ஒரு சமூக சேவையை தன் வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிச்சிருக்காரு. யாருக்குரிய கிட்டத்தட்ட 50 வருஷமான சின்ன வயசுலேருந்து அர்ப்பணிச்சிருக்காரு அவர் சமூகத்துக்காக. தான் கடைசியாக தான் வாழ்ந்த நாட்களை ஃபுல்லாக ட்ராவல்லே போயிருக்காரு. எந்த வித என்டர்டெயின்மெண்ட்டோ, சுகபோகமோ, ஆசை பாசமோ, பணத்து மேலே ஆசையோ, பதவி மேலே ஆசையோ, சொத்து சேகர ஆசையோ, ஒரு இதுவாக இருக்குது, எந்த வித ஆசையும் கிடையாது. சமூகம் சமூகம், சமூக சேவை சமூக சேவை, இப்படியே தான் அவர் காலத்தை போயிட்டு இருக்காரு. நீங்கள் ஃபஸ்ட்டு அவர் எப்போ மீட் பண்ணீங்க? 2009. நம்பர் 6 பிலிப் ஸ்ட்ரீட், சென்னை 1. அதான் ஹைகோர்ட்டுக்கு ஏற்றப்பட இருக்கு. நான் அங்கே தான் மீட் பண்ணேன். இப்போ 2009னா அவர் தேர்தலில் போட்டிட்ட சமயங்களில் அவர் கூட சேர்ந்துருக்கீங்களா? ஆ, அப்போ நம்ம அந்த 2009லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடையில் வியாபாரம் பண்ணுறது கூட ஒருத்தரோட குடம் கேட்குறேன், குடம் கொடுக்குறேன், ரேட் கொஞ்சம் பிரச்சனையாக வருது. அப்போ நான் பார்கெயின் பண்ணுறேன், நான் டிராஃபிக் ராமசாமி ஆஃபீஸுக்கு வரேன். டக்கு சாகாச்சு, என்னடா டிராஃபிக் ராமசாமி ஆஃபீஸ்லேருந்து வர்றாரு. அவர் பார்க்கல போல எனக்கு ஆர்வம் அப்பயே தோணுச்சு. சரி, நான் அவர் கேட்டதுக்காக அன்றைக்கே அந்த குடத்தில் காஸ்ட் பிரச்சனை கொடுத்தேன். லாபம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்க சார் ஸ்டார் ஆஃபீஸில் வர்றது, எனக்கு லாபம் வேணும், எனக்கு என்ன அசலாக 60 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்குதான், 60 ரூபா மட்டும் கொடுங்க சார் சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி கொடுத்துட்டு போனார். நீங்கள் முடிஞ்ச எனக்கு பார்க்க சொல்லி நம்பர்லாம் கொடுத்துட்டு போனார். அன்றைக்கி சாயங்காலமே என் தம்பி வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போவேன், அடிக்கடி கடக்க வழக்கு அந்த சில வழக்கு சம்மந்தப்பட்டவர்களும் கோர்ட்டுக்கு போகும்போது என் தம்பி வந்து டிராஃபிக் ராமசாமி சந்திச்சிருக்காரு, கை கொடுத்து பேசிக்கிறார். அப்போ கார்டு கொடுத்துருக்காரு என் தம்பிக்கிட்ட. அவன் சாயங்காலம் கொடுத்து அதே நாள் கார்டு கொண்டு இருக்கா, இப்போ தான் டிராஃபிக் ராமசாமின்னு சொல்லிட்டு போகிறாரு. என் தம்பி இந்த கார்டு கொண்டு கார்டு வாங்கி அட்ரஸ் வாங்கிட்டு நேரம் மறுநாளைக்கு அவரை பார்க்க போகிறேன். பார்க்க போனால் நேரம் ஆஃபீஸில் போகிறேன், நம்பர் 6 பிலிப் ஸ்ட்ரீட் மேலே. ஐயா வணக்கம் ஐயாண்ணா, டைப் பண்ணிங்கன்னு கேட்குறேன். சிஸ்டம் வந்து அண்ணா கேட்டாரு, சார் நீங்கள் தானே சார் டிராஃபிக் ராமசாமி? ஆமாம். என்ன இருக்கீங்க? இல்லைங்க சார், உங்களுக்கு பார்த்துட்டு போன வந்துருக்கேன். என்னை பார்த்து என்ன பண்ண போன கேட்டாரு. இல்லைங்க, ஒரு சமூக சேவகர், அடிக்கடி பத்திரிகை செயலாம் போயிட்டு உங்களை நீங்கள் நல்லா சேவலாக செய்யுங்க மக்களுக்காக. உங்களை பார்க்கல பார்க்க நான் ஆசையாக இருந்தேன், பார்த்து பார்த்துக்கியா? சரி போ. ஓகே சார், வர சார் சொல்லி கல்வி பண்ண. மறுநாள் காலையில் பேப்பரில் பார்க்குறேன், நியூஸ் பேப்பரில் தினசரி நாளிதழில் பார்க்குறேன், டிராஃபிக் ராமசாமி பாராளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கு சுயேட்சை வேட்பாளராக தென்சென்னை தொகுதியில் போட்டி இருக்கிறார் வந்து உடனடியாக. அன்றைக்கி மத்தியானம் 11 மணிக்கு பார்த்தேன், 2-3 மணிக்கு போய் மாலை வேணா, 4 மணிக்கு போனோம் அவர் ஆஃபீஸ் திரும்பினா. ஆஃபீஸ் போட்டிக்கு வரல, வாசலே வைப்பேன். நானே என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்டீஃபன் மோரிஸ் வந்துருக்காரு, வைப்பட கரெக்டாக 5:30 மணிக்கு வந்தார்.
வந்தவுடனே நேராக அவர் கையில் மாலையை போட்டார். மாலையை போட்டு கை கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சார். நீங்கள் பாராளுமன்ற மக்களை திருப்பி போட்டிருந்தீங்க. தென்சின தொகுதியாகவும் உங்களுடைய குரலை பாராளுமன்றத்திலும் ஒழிக்க வேண்டும், மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் சொல்லி வாழ்த்து தெரிவிச்சார். அதுலேருந்து எங்களுடைய கான்டாக்ட் தொடங்குது. சரி, நீ ஃப்ரீயாக போய் எங்கள் ஆஃபீஸ் மாறுறது. அவர் முதன் முதல்ல எலெக்ஷனில் போட்டிட்டதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னென்னா, மக்களுக்கு இப்படி சொல்கிறது கோர்ட் நீதிமன்றம் சொல்கிறது தான், பார்லிமெண்ட்டில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் போல இன்னும் வந்து போராடலாம். அதாவது டிராபிக் ராமசாமிக்கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, சட்டம்னா எல்லாம் காட்டுவார். நீ சும்மா அவ்வளோ விளையாட்டுலாம் கிடையாது. நம்ம சட்டம் இது 144, இது 420, இது வந்து 309, இது பல கேசஸ்லாம் ஆக்டாக இருக்குது. அந்த சட்டத்தோட தன்மையை க்ளீனாக சொல்லுவார். இந்த சட்டம் இப்படி தான் போகணும், இந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த பாதகம் வரும், இந்த சாதகம் வரும், மக்களுக்கு இது கிடைக்கும், அது கிடைக்க சொல்லக்கூடிய அந்த நுட்பங்களை தெரிஞ்சவர் அவர். இது மாதிரி ஆள் வந்து நிஜமாலுமே ஒரு பார்லிமெண்ட் மெம்பராக போனால் வைங்களேன், அந்த பார்லிமெண்ட் எம்பியோட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை பவர் என்னன்னு காமிச்சிருப்பார். இப்போ நிறைய பேர் பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு அவன் பவர் என்ன அவங்களே தெரிய மாட்டேங்குது. நம்ம இந்த கட்சி சார்ந்திருக்கோம், அதை சொன்னால் தான் தேவை செய்யலாம், சொன்னால் செய்யும் அப்படி கிடையாது. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னா என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, அந்த தொகுதி மக்கள் நலத்துக்காக குரல் கொடுத்து தான் பார்லிமெண்ட்டுக்கு குரல் கொடுத்து. வேணால் அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சியெலாம் கிடையாது. ஆனால் இது அப்படியே ஸ்டைலாகிடுச்சு. போகுது ஆளுங்கட்சிக்கு ஃபேவரை தான் கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர் சொல்கிறார், மக்கள் குறைய தீர்த்துக்கு தான் அந்த மந்திரி பதவியோ, ஒரு பாராளுமன்ற உறுப்பினா, சட்டமன்ற உறுப்பினா, முதலமைச்சரோ, கவர்னரோ, குடியரசு தலைவர் இருக்காங்க. மக்களுக்காக தேர்ந்தெடுப்போம், மக்களுக்காக சேவை செய்யறதில்ல. இதில் வந்து அவன் தனி கட்சி பிராண்டே கிடையாது. அவர் அவர் இந்த கட்சி சொன்னதெல்லாம் அது அப்புறப்பட்டது. பதவின்னு வரும்போது எல்லாம் பொது தான். இந்த கருத்தை வந்து வலியுறுத்துவார். நீங்கள் இப்போ இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களெல்லாம் டிராஃபிக் ராமசாமி அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு. அப்போதைக்கு நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது சொல்லுங்கள். முதல்ல நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு டிராபிக் ராமசாமி சார்பாகவும் என் சார்பாகவும் அவர் பதவி வெட்டதுக்கு எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல 2015 மே 29 நினைக்கிறேன், காலையில் 10 மணிக்கு அழைப்பு வருது. 9:10 நினைக்கிறேன் நான் ஆஃபீஸில் ஸ்டாலின் ஆஃபீஸ்க்கு ஃபோன் வருது. நீங்கள் உடனடியும் ஆஃபீஸ் கிளம்பிமா கேட்குறாரு. அந்த விஷயத்துக்காக அவன் கேட்குறாரு. ஆமான், அப்புறம் போகிறோம். போய் அது என்ன பேசிக்கிற கொடுக்கு, அந்த 2015 இடைத்தேர்தல் வருது ஆர்கே நகரில், அதில் போட்டி எடுத்துக்கு அப்போ வந்து திமுக வந்து போட்டியிடல. அவனுடைய ஆதரவு கேட்குறதுக்காக அவர் என்ன பேசிக்கிறார், அதை பற்றி வர சொல்லிருக்காரு ஸ்டாலின், வாங்க பேசலாம்னு சொல்லிட்டு. அந்த விஷயம் எனக்கு அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். நேராக போகிறோம் அந்த ஆவலாப்பட்டிலுக்கு வீடு, அங்கே தான் இருக்கு அந்த வீடு. அது உள்ள எனக்கு ஒன்றும் புரியல. நேராக கூட்டு போனாங்க, வாசல் வந்து அவரை செக் பண்ணல, என்ன செக் பண்ணாங்க, அவரை விட்டாங்க. மா சுப்பிரமணியம் வரவேற்ற இப்போ இருக்க மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் எங்களை வரவேற்றாரு. நேராக உள்ளே போனோம், அங்கே உட்காந்துருந்தோம். ஒரு 5 to 7 minutes சார் வந்துட்டார், தளபதி அவன் வந்துட்டார். வந்தன வணக்கம் தெரிவித்தார். தெரிவித்த உடனே அவருக்கு வந்து வாழ்த்துலாம் தெரிவிச்சுட்டு இதெல்லாம் ஸ்டார்லாம் போட்டோம். போட்டு முடிச்சுட்டு உட்காந்துரு, சொல்லுங்கள் என்ன விஷயம் வந்துருக்கீங்க. இல்லை நீங்கள் வந்து ஆர்கே நகர் தொகுதியில் வந்து திமுக போட்டிட சொல்லிட்டீங்க. முதல்ல அது எதுக்கு அந்த காரணம் தெரிஞ்சுக்கலாம் கேட்டார். எப்படியும் ஒரு வருஷத்தில் பொது தேர்தல் வரும்போது 2016, அப்புறம் திருப்பி நம்ம அந்த இடைத்தேர்தல் ஏன் வீணாக டைம் நேரத்தில் சொல்ல போனால், அதுக்கு பிறகு தான் பொது தேர்தல் ஒன்று பிளான் எல்லாம் போட்டு பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் வந்து தேர்தலில் போட்டிட்டு விரும்பலான்ட்டோம். உடனே சார் கேட்டார், எனக்கு வந்து இவங்க திமுகவோட ஆதரவு கொடுக்குறீங்களா? நான் வந்து எல்லா கட்சி சார்பாகவும் பொது வேட்பாளிக்கலாம் ஐடியா இருக்கேன், ஒரு கட்சி தலைவர் சந்திக்க பிளான் பண்ணிக்கிறேன், முதல் கூட சந்திக்கிறேன், ஆதரவு கொடுக்க கூட கேட்குறேன். ஆதரவு கொடுக்குறது வந்து நான் சொல்ல முடியாது, தலைவர் கலைஞர் தான் சொல்லணும். வேணும்னா உங்களை சாயங்காலம் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன் நான். அது இருக்கட்டும், நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய கேண்டிடேட்டை எதிர்த்து எப்படி போட்டிடுவீங்க, அம்மையார் எதிர்த்து எப்படி போட்டிடுவீங்க, என்னென்ன அந்த கெப்பாசிட்டி வேணுமே, கெப்பாசிட்டி எங்கே இருக்குது? நான் நேர்மையாக இருக்கேன், மக்களுடைய குறையெல்லாம் சொல்லுவேன், என்னுடைய தாட்ஸ் எல்லாம் சொல்லுவேன். அது வந்து நீங்களும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியுமா கேட்குறாரு. நீங்களாம் சப்போர்ட் கொடுத்தீங்க அதை கூட கண்டிப்பாக நிச்சயமாக ஜெயிச்சு காட்டுமாட்ற. அவர் எப்பயுமே எந்த ஒரு சப்ஜெக்ட் தானோ முடியாது நினைக்கவே மாட்டார், முடியும் வெற்றி பெறுவோம் அந்த ஸ்டைலில் தான் போகிறோம், அதுக்கு உண்டான ரூட்டு தான் ஃபாலோ பண்ணி போகிறோம். சந்திப்பு நடந்தது,
அப்புறம் ஸ்டாலின் எல்லாம் கொஞ்சம் உங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஃபோன் வந்தாங்க. அப்புறமேட்டு அவர் கூப்பிட்றாங்க அவங்க வீட்டில் பேர்ஸ் கூப்பிட்றாங்க. வராங்க. இவர் யார் தெரியுதா கேட்குறாங்க. ஓ தெரியுமா இவர் தான் டிராஃபிக் ராமசாமின்றாங்க. அப்படியே வணக்கமானான்றாங்க சார். அவங்கள வணக்கன்றாங்க. உடனே நம்ம இப்போதைய தமிழக முதல்வர் அப்போதைய தளபதி அவர் சொன்னார் இவர் வந்து ஜெயலலிதா அம்மா பேனர்லாம் வந்து துணிச்சலாக அவங்க வீட்டுக்கிட்டே போய் கிழிச்சிட்டு வருவாரு அது மாதிரி இருக்குங்க. அது உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க ஜெயலலிதா பேனர் மட்டுமே கிழிச்சாரு நம்ம தலைவர் பேனர் கலைஞர் பேனர் மட்டும் தான் கிழிச்சிருக்காரு ஒருத்தங்களை டக்குன்னு சொன்னாங்க. எனக்கே ஒரு சிரிப்பும் ஒரு ஆச்சரியமாகிடுச்சு. பரவாயில்ல இவ்வளோ போட்டால் பேசுகிறேன் நம்ம தலைவர் கலைஞர் பேனர் மட்டும் தான் கிழிச்சிருக்காரு இவர் எந்த பேனர் தான் விட்டு வச்சிருக்காரு எல்லா பேனர் தான் கிழிக்கிறாரு. அப்புறமேட்டு அவங்கள ஒரு ஸ்டாவெல்லாம் போட்டு வாழ்த்துட்டு வச்சு இந்த ஸ்நாக்ஸ் காஃபிலாம் வர வச்சாங்க சாப்பிட்டான். அப்புறமேட்டு நான் கண்டிப்பாக வந்து கலைஞர் உங்களை கூப்பிட்டு போய் சந்தி கேட்குறேன் உங்கள் கோரிக்கை அவர்கிட்ட சொல்லுங்கள் அவர்கிட்ட பரிசீலனை பண்ணுவார் சொல்லி இது பண்ணி அப்புறம் வெளில வந்து ப்ரெஸ் மீடியாலாம் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு நீங்கள் சாயங்காலமே கலைஞரே மீட் பண்ணும் ஒரே நாள். இல்லை பியூட்டிஃபுல்லாக தெரியுமாங்க நான் உடனே ட்ராவல் பண்ணது அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் 2009 ட்ராவல் பண்ண 2015 மே 23 தான் அவர் என்னை வந்து ஹைலைட் ரெட்டு கூட சரிக்கு சமமாக எனக்கு கூட்டு கூட கொடுப்பார் அந்த உலகம் எனக்கு மரியாதை கொடுப்பார். இப்போ ஒரு கட்சி தலைவர் தொடர் எடுக்கலை அவங்கள வந்து தொண்டர் லெவல் தான் பார்ப்பாங்க தவிர ஒரு மிகப்பெரிய மீட்டிங் தலைவர்லாம் இருப்பது அந்த தொண்டரை ஜாயின் பண்ண விட மாட்டாங்க அது நேரடி அனுபவம்னு சொல்லுவார். ஆனால் அவர் யார் கூட போனால் என்ன தான் அவரை அறிமுகப்படுத்துவார் இவன் என்னுடைய பிஏ இவன் எம்ஜிஆர் ரசிகர் எம்ஜிஆர் ஃபோட்டோ கலெக்ட் பண்ணுவேன் இவன் வந்து சோஷியல் ஸ்டார்ன்னு வருவார் எனக்கு எம்ஜிஆரோட சோஷியல் ஸ்டார் இவர் பேர் வந்து பி கே அனந்தகுமார் சோஷியலுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு சொல்லி சொல்லி என்னை அறிமுகப்படுத்துவார். இப்போ நீங்கள் ஸ்டாலின் தவிர வேறு ஏதாச்சும் தலைவரை நீங்கள் அவர் கூட போய் சந்திச்சிருக்கீங்களா டிராஃபிக் ராமசாமி அவங்க கூட? அதே மே 29 காலையில் ஸ்டாலின் தளபதி அவரை சந்திச்சோம் அன்றைக்கி சாயங்காலமாக தலைவர் கலைஞரை சந்திச்சோம் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு கேப்டன் விஜயகாந்த் சந்திக்கிறோம் வைகோ சந்திக்கிறோம் திருமாவளவனை சந்திக்கிறோம் ஜி ராமகிருஷ்ணனை சந்திக்கிறோம் அவரை சந்திக்கிறோம் ஒரே நாளில் வந்துட்டு கிட்டத்தட்ட 8-10 தலைவர் சந்திச்சிட்டோம். அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி சார் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா புதிய தமிழகம் அவர் சந்திக்கிறோம் எல்லோரும் அவங்க ஆஃபீஸில் போய்ட்டு ஒரே நாளில் வந்து இத்தனை தலைவர் சந்திச்சு எனக்கு வியப்பாயிடுச்சு. கிட்டத்தட்ட 7 தலைவர் அவங்க ஆஃபீஸ் போய் சந்திச்சுட்டு ஆதரவு கரெக்டாக இருக்கு. கலைஞரே சந்திச்சார் அவருடைய ஆதரவு கலைஞரை சந்திக்கும் போது தான் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து எனக்கு அவரை சந்திக்கிறோம் சொல்கிறாரு கூட இவர் இவர் தான் டிராஃபிக் ராம சொல்கிறாரு இவர் தான் டிராஃபிக் ராமசாமியா நான் எவ்வளோதாவது போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்டால் எனக்கு டிராஃபிக் ராமசாமி பேடனா நினைவுக்கு வரும் அப்படி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன விஷயமா வந்துருக்கீங்க சார் சொல்கிறேன் நான் வந்து உங்கள் கட்சியில் வந்து நீங்கள் போட்டிகளில் ஆர்க்கு எனக்கு கிடைத்துறதில்லை உங்கள் கட்சியோட ஆதரவு கட்டிகிட்டு வந்திருக்கேன் எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கன்றாரு. ஆதரவு என்கிட்ட மட்டும் கேட்டிங்களா வேறு யாராலும் தலைவர்கிட்ட கேட்டிங்களா கேட்குறேன் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்டு தான் வரேன். அவங்களாம் என்னென்ன ஆதரவு கொடுத்தா கேட்குறாரு எல்லோரும் வந்து எனக்கு ஆதரவு தர தர சொல்லியிருக்காங்க உடனே தலைவர் அவங்க யாராவது எந்த லெட்டர் பேட்டில் எழுத்து முடியுமா சட்ட ரீதியாக ஏதாவது கொடுங்க ஆதரவு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை அதெல்லாம் சொல்லலாம் ஆனால் எல்லாம் எனக்கு ஆதரவு தரப்பட்டிருக்காங்க. அப்படியா நான் ஒன்று பண்ணுறேன் நாளைக்கு நமது கழக பொருளாளர் பேராசிரியர் அன்பழகனை சந்தித்து பொதுக்குழுவில் கூட்டி இதை பற்றி பேசி உங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக கொடுக்கும்படியும் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அந்த காலத்தில் வந்து என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது என் லைஃப்பில் அது வந்து ஒரு மைல் ஸ்டோன் டே. இப்போ சமூக ஆர்வலராக இங்கே வந்தாலே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறது இயல்பு தான். அந்த மாதிரி டிராஃபிக் ராமசாமி அவர்கள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சார்? என்னென்ன பிரச்சனையா 13 தாக்குதல் கொலைவெறி தாக்குதல் மூலம் 8 கொலை முறிச்சப்பட்டிருக்காங்க 13. அந்த ஒரு தாக்குதல் போது அந்த மீன்பாடி வண்டியில் மோட்டர் போட்டாங்க கேஸ்லாம் வடக்கெல்லாம் திறந்து ஜெயிச்சு இது பண்ணும்போது தான்
ஒரு மீன்படி போட்டு வந்து அது அவர் படத்துக்குள்ளே குத்திட்டான். அது எந்த வருஷம் நடந்த கேஸ் தெரியாது, ஆனால் அதனால் அவர் படத்துக்கு போச்சு அவருக்கு. அவர் எல்லாம் தெரியும், தான் ஒரு கண்ணியே எழுந்திருக்கு. அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்தான். வேற என்ன மாதிரியான மிரட்டல்கள்? அந்த மாதிரி மிரட்டல் தான் டெய்லி ஃபோன் மேலே ஃபோன் வந்து என்ன இருக்குமா, அவனை கொலை பண்ணுறோம் அடிச்சுட்டு குத்திட்டு அப்படின்னா அட படம் சொல்லி போயிடவே போகிறாரு, யோசிக்கிறதே கிடையாது. அது பயம்ன்றதே அவர் இது கொஞ்சம் கூட கிடையாது, தைரியமாக போகக்கூடியவங்களுக்கு. அவர் வந்து வழக்கு சந்திக்கிற விதமே தனியாக இருக்கும். ஒரு ஆதாரபூர்வமாக எடுத்து அது சட்ட ரீதியாக பண்ணி அந்த ஆர்டிஐயில் போட்டு எடுத்து அதை வழக்கு தன்மையில் எடுத்து அதை டைப் பண்ணி ஒரு புகார் வந்து அந்த வழக்கை டைப் பண்ணி கோர்ட்டில் கொண்டு போகிறவங்க ஓய மாட்டார். இவ்வளோ வயசானதுக்கப்புறமும் ரொம்ப ஆக்டிவாகவே இயங்கிட்டு இருந்தார், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் ஆக்டிவாக சொல்லப்படுறது பார்த்தோம்னா ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நானும் அவர் வந்து அந்த கோயம்புத்தூரில் ஒரு ட்ராவல் பண்ணுறோம், பிஎஸ்யூ யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டி போகிறோம். அங்கே போய்ட்டு பப்ளிக் ப்ரெஸ் மீட்டிங் இருக்குது, அதை பற்றியில் பேச்செல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது அந்த பிஎஸ் யூனிவர்சிட்டியில் இவ்வளோ ஹைட் இருக்குது, படிக்கிட்டு இருக்குது, என்னை ஏறி போய் அந்த மேலே ஆடிட்டேரியம் போகலாம். போயிட்டு வரும்பொழுது அந்த இவ்வளோ பெரிய மதில் சுவருக்கு பார்த்தீங்களா, அது மேலே தான் ஜம்ப்னு ஜம்ப் பண்ணுறாரு. எனக்கு பெஜாராயிஷு, இவ்வளோ ஆக்டிவிட்டியாக பண்ணுறாருன்னு. அப்புறமேட்டு அவர் நடப்பார், நான் மைல்டு ஜாக்கிங் மாதிரி பின்னாடி ஓடணும், அவ்வளோ ஸ்பீட் ஆக்டிவிட்டி சார் அவரை, அது என் தப்பி கூட தெரியும். அவர் நடப்பார், நான் பின்னால் ஓடுவேன், அவ்வளோ ஸ்பீடாக ஓடக்கூடிய ஒரு ரொம்ப சுறுசுறுப்பு தான். இத்தனைக்கு அவர் வந்து பெரிய சாப்பாடு ஒன்று சாப்பிட கிடையாது, காலையில் ரெண்டு இட்லி ஒரு இட்லி சாப்பிட்டாலும் பெரிய விஷயம், அடிக்கடி மோர் குடிப்பார், காஃபி குடிப்பார், நைட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றாரு அவ்வளோதான், இந்த கடைசி கொஞ்ச நாள் வந்து மசாலா பழம் சாப்பிட்றாரு அவ்வளோதான், இதுதான் அவருடைய ஃபுட்டு. நான் அவர் சாதம் சாப்பிட்டதை பார்த்தே கிடையாது. இப்போ இவ்வளோ வயசானதுக்கப்புறமும் இப்போ அவர் இறந்துருக்காரு, அவரோட வெற்றிடம் ஏதாவது இருக்கா? அவர் மட்டுமே நிரப்பக்கூடிய ஒரு இடம் தமிழகத்தில்? நான் ஒன்று சொல்லட்டுமா சார், எந்த ஒரு மா மனிதர்கள் தடம் பார்த்து நடப்போன் மனிதன், தடம் பார்த்து நடப்போன் மனிதன், தடம் பதிய நடப்போன் மா மனிதன். தன் தடத்தை பதிய வைக்கிறாரு, சமூக ஆர்வலர் டிராஃபிக் ராமசாமி, டிஜிட்டல் பேனர் கேஸு, பில்டிங் வயலேஷன் கேஸு, பிளாட்ஃபார்ம் பொது நடைபாத ஆக்கிரமிப்பு கேஸு, அப்புறமேட்டு மணல் கொள்ளை கேஸு, அப்புறமேட்டு கனிம வளங்கு புலடிக்குது, மந்திரி மீது, முதல் மந்திரி மீது, கவர்னர் மீது, பிரதம மந்திரி மீது, ஜனாதிபதி மீது, சொல்லி எல்லாத்துக்கும் கேஸ் போடக்கூடிய ஒரு துணிச்சலான ஒரு கொண்ட மனிதர். அவர் தடம் பதிஷ்டி போயிருக்கார், யார் தவறு செஞ்சாலும் சுட்டி காட்டுங்க, அதை சட்ட நடவடிக்கை எடுங்கன்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த பாடம் அது. இப்போ அவருடைய மறைவு வந்துட்டு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் தமிழகத்துக்கும் எந்த அளவில் இழப்பு? எனக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு தான், என்னுடைய குருநகர் போனோடனே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மனசு வேதனையாச்சு. அதாவது அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நான் ஏப்ரல் 19 நைட்டு ரொம்ப முடியாமல் வந்து அவரோட அட்வொகேட் கணேசன் சார் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறாரு. அப்போ நான் அவருக்கு அட்வொகேட் கணேசன் ஒருத்தருக்காரு, அவர் கூட அந்த ஆஃபீஸ் பாய் ஒருத்தன் தான் கணேசன் பையன், நானும் கணேசன் சேர்ந்து தான் அவரை வரமாட்டான ஹாஸ்பிட்டல் வழக்கிட்ட கொண்டு போய் ஜிஎஸ் அட்மிட் பண்ணோம். அதாவது அவருடைய ட்ராவல் வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு பொக்கிஷமான நாள் தான், ஒவ்வொரு ட்ராவலும் ஒரு நாள் போகும்போது பொக்கிஷமான தேவை தான். ஒரே அடி இந்த 2011 காலகட்டத்தில் வந்து அசோக் நகர் போயிட்டுருக்கோம், அசோக் நகர் போயிட்டு இருக்கும்போது அந்த வெளியூர் போகிறான், அந்த ரூட்டில் அசோக் நகர் கிண்டி போய்ட்டே ஹைவேஸ் பண்ணிப்பார், அந்த ரூட்டில் போகும்போது தான் அந்த கேப்டன் விஜயகாந்த் ஃபங்க்ஷன் வரலாம் ஒரு கட்சி மீட்டிங் தெரியல, அங்கே ஃபுல்லாக நடுவில் அந்த சென்ட்ரல் பெஞ்ச் இருக்குல்ல ரோடுல, அதில் ஃபுல்லாக சென்ட்ரல் மீடியாவில் வந்து ஃபுல்லாக வந்து பேனரெலாம் வச்சுட்டு இருந்தாங்க, இவர் போர்வை எடுத்துலாம் பேனரில் கிழிச்சிக்கிட்டே போனார், ஒரு பேனரோட கிட்ட எனக்கே பெஞ்சராயிடுச்சு, கிட்ட 20-30 பேனர் சளைக்காமல் கிழிச்சிக்கிட்டே போனார், அதுதான் டிராஃபிக் ராமசாமி. இப்போ அவர் பேனர்னே கிழிச்சிருக்காரு, அதுக்கு மிரட்டல்கள் எதுவும் அந்த சமயத்தில் வந்துச்சு? அந்த டைமில் அன்றைக்கே வந்தது, அது சொல்ல வந்து நீ கேட்டீங்க, அந்த பேனரை கிழிச்சிட்டு போகும்போது தான் ஒரு இடத்துல ஒரு 4-5 பேர் வந்தாங்க, அந்த கட்சிக்காரன் சேர்ந்தவங்க நேராக வந்தோடனே அப்போ தான் நான் வந்து சப்பார் ஷூட்லாம் போட்டு ஒரு ஆஃபீஸ் கிட்ட நான் போவேன், அப்படி சார் வெளியில் போகும்போது ஒரு மிடுக்காக தான் நான் போவேன், அவர் எப்பயும் போல அந்த வெயிட் ஷர்ட்டு காக்கி பேண்ட் தான் போட்டு போகிறவர், நான் மிடுக்காக போனோடனே ஒருத்தன் கிட்டுக்கிட்டு முடியாதான் கட்சி கோமா அடிக்கணும், எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒன்று நடக்க போகுது, உடனே என்ன பண்ண டக்குனு கை பிடிச்சி எடுத்துனேன், தடுத்தேன், என்னப்பா கேட்டேன், இல்லை இவர் பாட்டு நேராக வராடு, நாங்கள் இவ்வளோ சிறப்பு பேனர் வச்சுருக்கோம், மீட்டிங் வச்சுருக்கோம், இவர் பாட்டு கீழ்ச்சி போட்டு போகிறாரு, எங்கள் மனசு ஓட வேறையோ, நான் அவனை சுமட மாட்டேன்னா இருப்பா இரு, ஏன் கோவப்படுற, அவனை ஃபஸ்ட்டு கூட ஏன் கோவப்பட, கோவப்படாத, நான் சொல்கிறத கேளு, அந்த ரூட்டை கேட்ட அப்புறம் என்னென்னு பண்ணிக்கோ. அவர் வந்து பேனர் கிழிக்கனா கோர்ட் ஆர்டர்லாம் வச்சிருக்காரு, போலீஸ் ஸ்டேஷனில் கமெண்ட் கொடுக்காரு, அவங்க எடுக்காத பிரச்சனை பேனர் கிழிக்கிற தேவை, இப்போ அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணலாம் அப்படி கேள்வி அவனை சொல்கிறேன், நேராக அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன் போ, அவர் மேலே கமெண்ட் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் சட்டத்தின் நடவடிக்கை எடுத்து சொல்லிட்டு உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அரைஞ்சி கொடுத்து டக்குன்னு சார் நீ வண்டியில் சார் சொல்லி ஜி பற்றி உடனே கிளம்பி போயிட்டான்.
அது கொஞ்சம் காலத்தாமதம் வந்து அவர் அசமாயி நடந்துருக்கும். அந்த டைமில் ப்ரெசன்ட் ஆஃப் நாலேஜ் ஐடியா பண்ணி அவனை தடுத்து வந்து டக்குன்னு சாரை வண்டியில் ஏற்றி உட்கார வச்சு போயிட்டு இவன் அடிக்கடி வெளியே எடுத்து தேனி படத்தோட நடந்தது, காஞ்சிபுரம் வெள்ளைக்கட் படத்தோட நடந்தது, அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீடியா மீட்டிங் நடக்குது. நல்லா கேட்டுங்க, நான் பத்திரிகை உறுப்பினர் இருக்கேன். அந்த ப்ரெஸ் மீடியா மீட்டிங் நடக்கும்போது இவரை தான் சீஃப் கெஸ்ட்டாக போட்டுருந்தாங்க. என்ன பண்ணாங்க ப்ரெஸ்ஸில் இவருடைய ஃபோட்டோ போட்டு பேனர் இஷ்டம் இவர் கேள்விப்படனா அவர் வந்து கிழிக்கு வந்தார். நான் சொன்னேன் அசம்பாய் சா சொல்லி போட்டு தடுக்க நிற்க வச்சோன்னே ஏன்டா மரணம் பண்ணுறேன் பேனர்லாம் வைக்க கூடாதுன்னு என் போட்டு எல்லாமே கிழக்கு வந்து கிழிக்கு போட பண்ண உடனே வச்சேன். அப்புறம் அந்த ப்ரெஸ்காரெலாம் கூப்பிட்டு அவங்கள்ட்ட சண்டை போட்டு தகர அப்படின்னு பேனர் உடனே கேட்டினார். அப்போ கேட்டு ஆரம்பிச்ச பேனர் தான். அதுக்கப்புறமேட்டு அவர் எங்கே பேனர் இருந்தாலும் கார்பரேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி கார்பரேஷன் அதிகாரிலாம் வர வச்சு பேனரை கேட்டு தான் அந்த இடத்த விட்டு நான் வருவார். ஓகே, அவரோட இறுதி நாட்கள் எப்படி சார் இருந்துச்சு? இறுதி நாட்கள் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு அதாவது April 1 அவருக்கு படுத்துட்டு 88th பிறந்தநாள். அந்த பிறந்தநாளைக்கு நான் வந்து போகிறேன். அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கடையில் பொறுத்தது பலுவாக இருந்ததுனால வேலை சும்மா கொஞ்சம் போக முடியும். இருந்தாலும் போய் ரெண்டு வருஷம் வருஷம் பிறந்தநாட்டம் பண்ணுறோம். அந்த பிறந்தநாளைக்கு அட்டன் பண்ணுறேன். அப்பயே சார் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கார், கொஞ்சம் டல்லாக தான் ஏப்ரல் ஒன்றாம் தேதி. இன்றைக்கி அதில் பெரிய ஒரு செட்பேக் என்ன கேட்டிங்கன்னா அடுத்த நாள் கன்னியாகுமரிக்கும் சுயேட்சை வேப்பாக பிரச்சாரம் பண்ண போகிறாரு. எனக்கு சார்க்கு எனக்கு வாக்குவாதம், நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாதுன்னு நான் போவேன். அவன்கிட்ட சொல்லிட்டேன் சுயேட்சை வேட்பாளருக்கு கண்டிப்பாக நம்பிட்டுருப்பான். நான் இப்படி பிரச்சாரம் பண்ணேன், வேணாம் சார். அன்றைக்கி நான் பேப்பரான பார்த்தேன், அந்த ரெண்டாந்தேதிலேருந்து April 2 ஒரு வாரத்துக்கு கடுமையான வெயில் இருக்குது, யாரும் வெளில வரவேணா வயசானாங்க வரணும்னு சொல்லி பேப்பர் நியூஸ் தான் எடுத்து வச்சு. நான் அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே அவன் சொல்லி போகிறேன் சொல்லி அவர்கிட்ட இந்த பழைய ஃபியட் கார் இருக்குது, அன்றைக்கி நைட்டே ஒரு டிரைவரை கூப்பிட்டு வர வச்சு ஏற்பாடு பண்ணி மறுநாள் காலைல நானும் வர சொன்ன எங்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிட்டார். அதில் போய்ட்டு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பாதிப்பு வந்தது. அப்புறம் வந்தாலே எலெக்ஷன் வந்தது 6 April அது ஓட்டு போட்டார். அதுக்கப்புறம் ஆரணி போயிட்டு வந்தார். போயிட்டு வந்துட்டு ஆஃபீஸில் படுத்தார். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் சாப்பிடல, சாப்பிட பிடிக்கல, என்ன காரணம் தெரில, சாப்பிட்றத ட்ராப் பண்ணிட்டார். டிபார்ட்மெண்ட்டில் தண்ணி குடிக்கிறதில்லை, சாப்பாடு சாப்பிட்றதில்லை, இப்படி ரெண்டு நாள் பண்ண உடனே தான் அப்புறம் தகவல் நான் போய் ஃபோர்ஸ் பண்ணி அவருக்கு போய் தண்ணி சாப்பாடெலாம் கொடுத்து சாப்பாடெலாம் சாப்பிடலாம், வெறும் லிக்விட் ஐட்டம் தான் சாப்பிட்டாரு. அதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்து தான் உடம்பு முடியாமல் வந்து அந்த 10th 19th டெய்லியும் ஆஃபீஸ் போடுறது, அவரை உட்கார வைக்கிறது, குளிக்க வைக்கிறது, அவருக்கு பல் தேய்ச்சி விட்றது. நானே அந்த அட்வைட் கணேசன் அவர் கூட அவர் போலீஸ் கலந்தார் பாதுகாப்பில் கண்ணபிரான் நல்லா சர்வீஸ் பண்ணார். அவர் கையெடுத்து கும்பிட்றான் சாரோட பையன் மாதிரியே. அவர் கண்ணபிரான் சார் வந்து நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணி அவ்வளோ ஹெல்ப்லாம் பண்ணி அவர் கூட ஒத்தியாசியாக இருந்தே பெட்லேயே இருந்து அவருடைய யூரின் பேக் தான், அந்த யூரின் பேக்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த மோஷன்லாம் க்ளீன் பண்ணி ஒரு 10 நாளாக இது வந்து எனக்கு ஆண்டவன் கொடுத்த சேவையை தான் நான் கருத்துறேன். இதில் வந்து அருவருக்கத்தக்க செயலோ ஒரு விருப்பத்துக்கு தகுந்ததாக கிடையாது. எனக்கு அவர் கொடுத்து செஞ்ச சேவையில் இந்த சேவை ரொம்ப எனக்கு வந்து மன திருப்தியாச்சு. இந்த பாக்கியமாக தான் ஆண்டவன் எனக்கு கொடுத்தாரு சொல்லி அவர் கூட 10th இருந்தேன். அப்புறம் 10th ஹாஸ்பிட்டலில் அவரை வந்து அட்மிட் பண்ணோம். அப்புறமேட்டு 28th நைட் வரைக்கும் நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். 29th மார்னிங் 12 எங்கள் அம்மா காலம் ஆயிட்டாங்க. சடனாக இறந்த தகவல் வந்து வீட்டில் இங்கே தான் இருந்து பாருங்க. அதுலேருந்து எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க அந்த காரியம் முடிக்க நாங்கள் வந்து ஐயங்கார் குடும்பம் சேர்ந்தாங்க பிராமின்ஸ். இந்த காரியம் முடிக்க நீங்கள் எந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கூடாங்க அது வரைக்கும் அவரை போல. அப்புறம் 4th வந்து அவர் தவறிட்டேன்னு செய்தி வருது. என்னால் வந்து ரொம்ப ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, மனசு ரொம்ப சடனாக 10 கூட இருந்தவர் கூட 15-16 10-12 கூட இருக்கும் எவ்வளவோ சர்வீஸ்லாம் பண்ணுங்க. பட் அவர் அந்த நேரத்தில் கேட்டவுடனே மனசு ரொம்ப இடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னால் அது ரொம்ப அது ஜீரணிக்க முடியல. ரொம்ப நன்றி சார்.